வீடியோ பார்த்துட்ருக்கிற என்னோட எல்லா நண்பர்களுக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள். இது என்னோடய கடைசி வீடியோன்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட 4 மாதமாக வந்து சீமானோட கட்சி சீமான் கொடுத்த ப்ரெஷருக்கெலாம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன். நான் இத்தனை நாள் வந்து ரொம்ப மல்ல கட்டிட்டு வாழணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தது எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவுக்காக தான். பட் இப்போது முந்தானேத்து வந்து ஹரிநாடர்லாம் பேசி ரொம்ப அசிங்கப்படுத்தினது, மீடியாவில் வந்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறது, இதெல்லாம் வந்து எனக்கு போதும்னு ஆகிப்போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் இதனோட பிபி டேப்லெட் ஆல்ரெடி நான் வந்து இதில் வந்து 2 டேப்லெட் போட்டாச்சு, எக்ஸஸ் போட்டாச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாட்டில் வந்து எனக்கு லோ பிபி ஆகும். என்னோடய அந்தாஸ் வந்து இன்னொரு ஃபியூ ஹவர்ஸ் நான் வந்து ஐ பி டெட். இந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக வந்து என்ன சொல்ல விருப்பப்பட்டேன்னா, ஈவன் டு த ஃபேன்ஸ் ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, அதாவது நான் கர்நாடகாவில் பிறந்தன்ற ஒரே ரீசனுக்காகவும் என்னை போட்டு சீமான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறது வந்து ஆஸ் அ உமன் ஐ திங்க் இது என்னோடய ஹையஸ்ட், இதுக்கு மேலே எனக்கு முடியாது. ஒன்றும் இல்லை, ஹரிநாடாரை வந்து நேற்று ரொம்ப ஜாதி பற்றி பேச வந்தார். ஆக்சுவலாக சீமானுக்கு வந்து இந்த வாழ்க்கையை பிச்சை போட்ட தலைவர் பிரபாகரன் அவர்களோட ஜாதி பொண்ணு தான், ஸோ பிள்ளைமார் கம்யூனிட்டி. ஸோ வந்து அந்த வாழ்க்கையை வந்து அவங்கக்கிட்ட பிச்சை எடுக்கும் போது தான் சீமானுக்கு வந்து எந்த ஜாதின்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஒரு தமிழில் ஒரு பிள்ளைமார் பொண்ணை வந்து வாழ்க்கையை சீரழிக்கும் போது சமுதாயத்தில் எல்லோரும் முடிவு வச்சு சோஷியல் மீடியாவில் என்னை அவமானப்படுத்துறதுல வந்து ரொம்ப பெருமைப்பட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன நோக்கத்தோடு வந்து இனி ஒரு ஐட்டமு ப்ராத்துலாம் ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணிங்களோ, நீங்கள் எதுக்கு பண்ணிங்கன்னா நான் வந்து அவமானப்படணும் தானே பண்ணிங்க. அவமானப்பட்டால் என்ன பண்ணணுன்றது வந்து அது என்னோடய முடிவு. ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக சொல்லிக்கிறேன், என் ஃபேமிலியை வந்து நான் உங்களுக்கு விட்டுட்டு போகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ லிவிங். சீமான எனி காஸ்ட் வந்து ஃபேன்ஸு வீடியோ பார்த்துட்ருக்குற யாருமே விடாதீங்க. முன்ஜாமீன்லாம் எடுக்கவே கூடாது. அதாவது நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன், அதாவது வந்து ஹரிநாடார் ஆகட்டும் சீமான் ஆகட்டும் எல்லாருக்கும் சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் கருத்துருவேன்னு சொன்னது வந்து ஆம்பளத்தனம் கிடையாது. ஆமாம், நான் கருத்துருவேன் நான் சொன்னேன், கரெக்டாக தான் சொன்னேன், கரெக்டாக தான் சாவு, அவள் கரெக்டாக தான் செத்தா அப்படின்னு சொல்லி நாளைக்கு உங்களுக்கு பேசுகிற தைரியம் இருக்குதா அப்படின்றது நான் இப்போ பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு பெண்ணை வந்து இத்தனை நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இத்தனை பேட்டை கதறியிருப்பேன், எல்லோரும் வித விதமாக என்ஜாய்மெண்ட் தான் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வருவேன்னா, ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஆக்ஷன் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சதுக்கு என்னோடய டெத் வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனர் டு எவ்ரிபடி. ஏன்னா வந்து இங்கே யார் யாருக்கும் அடிமையாக இருக்கிறதுக்கு வரல. கர்நாடகத நன் அபிமானிகளுக்கும் நான் ஹேள்கொத்தினி, நிமகே கொத்தித நான் ಬಹಳಷ್ಟು ಕಷ್ಟಗಳನ್ನು ಪಟ್ಕೊಂಡು ನಾನು ಬಂದೆ, ಸರ್ಜಿಲ್ಲ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಬಂದೆ. ಈ ಊರಲ್ಲಿ ಸೀಮಾನ್ ಅಂತ ಒಂದು ತಮಿಳು ಆಕ್ಟ್ರೆಸ್ಟು, ನಾನು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದೆ ಅಂತ ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ನನ್ನ